கடந்த 25ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகத்தில் கழகத்தினுடைய போட்டுகளுக்குரிய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையில் அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஏற்கனவே எங்களோடு கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அக்கட்சியினுடைய மாநில தலைமை எங்கள் இயக்கத்தை பற்றியும் எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவரை பற்றியும் பல்வேறு விமர்சனங்கள் செய்த காரணத்தினால் இதற்கு முன்பாகவே இதயதேவ டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை விமர்சனம் செய்ததை கண்டித்து ஒரு கண்டன தீர்மானமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போடப்பட்டது. அதைத் தொடர்ந்தும் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை பேரறிஞர் அண்ணா பெருந்தவை பற்றியும் எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களை பற்றியும் பல்வேறு விமர்சனங்களை செய்தார்கள். அப்படி செய்கின்ற விமர்சனங்கள் அத்தனையும் உண்மைக்கு மாறான விமர்சனங்களாக இருந்ததால் தமிழகத்தில் இருக்கின்ற 2 கோடி தொண்டர்கள் கடுமையான கோபத்திற்குள்ளானார்கள். அந்த கோபத்தின் வெளிப்பாட்டில் அங்கே இருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்களும் மாவட்ட கழக செயலாளர்களும் பல்வேறு வகையிலே அவர்கள் கடுமையாக வந்து விமர்சனம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி முக்கியமான ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக செயலாளர்கள் ஆகியோர் அடங்கிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் 2 கோடி தொண்டர்களுடைய உணர்வுகளை அந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் கடுமையாக ஆட்சேபனை தெரிவித்து விமர்சனம் செய்தார்கள். இதையும் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கொண்டாலும் கூட ஒரு தொண்டனுடைய உணர்வோடு எங்கு சென்றாலும் நானும் உங்களில் ஒரு தொண்டன் என்று கருத்துக்களை சொல்லுவார். மேடையிலானாலும் சரி, ஏன் எங்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் கூட அந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லுவார். அப்படி ஒரு தொண்டனுடைய உணர்வை உடைய எங்களுடைய பொதுச் செயலாளர் 2 கோடி தொண்டனுடைய உணர்வுகளை ஏற்றுக்கொண்டு அன்று பாரதியினர் கட்சியிலிருந்து வெளியேற்றுவது, அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் அவளை வெளியேற்றுவது என்று முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தை அன்று மாலையே ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் படித்துவிட்டு அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஊடகங்களில் விவாதங்களில் கலந்து கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் ஒரு சில மூத்த அரசியல் விமர்சகர்கள் இன்னும் நேரம் வரும்போது கூட்டு சேர்ந்து கொள்வார்கள் என்றால் சொல்லி மக்களை திசை திருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று எங்களை எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய திருக்குமரன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இவர்கள் ஒரு நாடகம் ஆடிக் கொண்டிருக்கிறார்கள், நேரம் வந்தால் இணைந்து விடுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி வெளியேற்றுடனே அவர்களுக்கு ஏற்பட்ட பயத்தின் காரணமாக இது போன்ற உணர்வுகளை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இன்று ஊடகங்களாகிய உங்களிடத்திலேயும் பத்திரிகையாளர்களையும் நாங்கள் இந்த கருத்தை வலியுறுத்துகிறோம். எந்த காரணத்தை கொண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி வெளியேற்றப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறி எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போட்டதற்குரிய
எடப்பாடியாருடைய தலைமையில் கூட்டணி அமைத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்டு பதிலும் கூறியிருக்கிறீர்கள். இன்று திராவிட இயக்கத்துடைய மாடல் என்று சொல்லக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள், இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள். எவ்வளவோ அவமானங்களுக்கிடையில், எவ்வளவோ சோதனைகளுக்கிடையில் தமிழ் மக்களை தட்டியெழுப்பி குறுகிய காலத்திற்குள் அரசியல் கட்சியாக கொண்டு வந்து அரசியல் கட்சியை மிக வேகமாக இந்திய துணைக்கண்டத்திலே எந்த மாநிலமும் சாதிக்காத ஒரு சாதனையை பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள் 1967 இந்த இயக்கத்தை ஆட்சி பொறுப்பிற்கு அமர்த்தினார்கள். இந்த இயக்கத்தை ஆட்சி பொறுப்பிற்கு அமர்த்திய அடித்தளமாக இருக்கின்ற பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்களை வேறொரு கட்சியுடைய தலைவர் விமர்சனம் செய்கிறார், கீர்த்தனமாக விமர்சனம் செய்கிறார். அதை பற்றி கவலைப்படாமல் கொள்கை பற்றி பேசுவதற்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொள்கை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது நான் ஒன்று கேட்கிறேன். இன்று இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார். மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்தார். எமர்ஜென்சி கொண்டு வரும் போது மிசாவின் கீழ் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இதே ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு மிசா வீரனே, மாவீரனே என்றெல்லாம் சொன்னார்கள். அன்று இவர்களுக்கு பெரிய பட்டங்கள் எல்லாம் கொடுத்தார்கள். அப்படி பட்டம் கொடுத்து அதை வைத்து அரசியல் செய்த திரு ஸ்டாலின் அவர்களும் மறைந்த அவருடைய தந்தை திரு கருணாநிதி அவர்களும் அப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் இயக்கத்தையும் காங்கிரஸ் தலைவர்களையும் என்ன விமர்சனம் செய்தார்கள். இப்பொழுது அதே காங்கிரஸோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். கொள்கையை பற்றி பேசுவதற்கு கருணா இது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதை நான் தெரிய கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையினுடைய திருவுருவத்தை உள்ளடக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் 72 உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் 50 காலம் தமிழகத்தினுடைய நலனில், தமிழ் மக்களுடைய நலனில், உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு ஆக்கப்பூர்வமான செயல்களிலும் ஈடுபட்டு 30 காலம் ஆட்சியில் இருந்த இயக்கம் இந்த இயக்கம். இவ்வளவு பெரிய இயக்கம் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்று கூறுவது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக கேள்வியாக நான் இதை கருதுகிறேன். அந்த தவற்றை நாங்கள் எப்போதும் செய்ய மாட்டோம். ஒரு கட்சியை இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இப்படித்தான் நடத்த வேண்டும், இவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு அவ்வளவு நாகரிகம் தெரியாத தலைவர்கள் நாங்கள் இல்லை. அந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவர்களை வெளியேற்றிவிட்டோம் என்று தீர்மானத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றியிருக்கிறோம். இனி எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக கூட்டணி இருக்காது. நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, வருகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் உறுதியாக கூட்டணி இருக்காது என்பதை நான் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பாக மீண்டும் இதற்கு முன்புதான் பதில் சொன்னேன். நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் கூட நிச்சயமாக இவர்களோடு கூட்டணி இருக்காது. 2 தேர்தலிலும் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போட்டதற்குரிய எடப்பாடியாருடைய தலைமையில் புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டு தேர்தலை சந்திப்போம். தமிழக மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள், எங்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்வார்கள். அந்த வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு செல்கின்ற போது தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் தமிழ் மக்களுடைய நலனிலும் குறை கொடுத்துக் கொண்டு இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு ஒரே உதாரணம், கடந்த 2014 கிட்டத்தட்ட 36 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தபொழுது நாடாளுமன்றத்தில் 22 நாட்கள் நாடாளுமன்றமே செயல்படாத அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய ஜீவாத உரிமையை மீட்டெடுப்பதற்காக அன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்தார்கள் என்பதை இப்பொழுது நினைவு கூற விரும்புகிறேன். குறிப்பாக வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள், தமிழ்நாடு மக்கள் தான் எங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற எங்களை பாராளுமன்றத்தில் தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளை காப்பதற்கு குரல் கொடுப்போம், தமிழ்நாடு மக்களுடைய நலனை காப்பதற்கு குரல் கொடுப்போம்,
தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான நிதிகளை பெறுவதில் குரல் கொடுப்போம். அதோடு மட்டுமல்ல, இங்க இன்னொன்றையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எங்களைப் போலவே ஒரிசாவில் பிஜு ஜனநாயகம் இருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் யாரை முன்னிறுத்தி அவர் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறார்? ஆந்திராவில் இருக்கின்ற இரண்டு கட்சிகள் யாரை முன்னிறுத்தி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிறுத்துகிறார்கள்? அதோடு மட்டுமல்ல, இந்திய கூட்டணி என்று சொல்லிக் கொள்கிறார்களே, இந்த கூட்டணி யாரை பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி இன்று வாக்குகளை சேகரிக்கிறார்கள்? எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மக்களுடைய அந்த மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலே எங்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு நீங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே நான் கூறிவிட்டேன், முழுமையாக நம்பலாம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி இறுதி வரை நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னதைப் போல, அவருடைய தொண்டர்கள், புரட்சித் தலைவி அம்மாவினுடைய உண்மை தொண்டர்கள், இன்று பொதுச்சேவை பொறுப்பேற்றிருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு வகையில் சிந்தித்து எடுத்த முடிவு, இந்த முடிவில் மாற்றம் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம், சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய நிலைப்பாடு தமிழக மக்களுடைய நலன் சார்ந்த நிலைப்பாடு. தமிழக மக்களுடைய நலன், நாங்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு செல்கின்ற பொழுது எங்கள் மனதிலே இருப்பவர்கள் தமிழ்நாட்டு மக்கள், 8 கோடி மக்கள், அவர்களுடைய ஜீவாதார உரிமை, அவருடைய நலன், இந்த மாநிலத்திற்கு தேவையான நிதி ஆதாரங்கள் பெறுவதில் நாங்கள் முனைப்பாக இருப்போம். கடந்த காலம் வருகின்ற போது நாங்கள் மேடையிலேயோ அல்லது இது போன்ற விவாதங்களிலோ வருகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே செய்த தவற்றை நிச்சயமாக சுட்டிக்காட்டுவோம். அதே நேரத்தில் அவர்கள் நல்லது செய்தார் என்று சொன்னால் நாங்கள் பாராட்டி விட்டு சென்று விடுகிறோம். அதேதான் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சென்றால் எப்படி தமிழ்நாடு மக்களுடைய நலனில் அக்கறையோடு நாங்கள் செயல்படுவோம், அதே போல்தான் எங்களுடைய விமர்சனங்களும் தமிழ்நாடு மக்களுடைய நலனை முன்னிறுத்தி தான் எங்களுடைய விமர்சனங்களும் இருக்கும். 2024 நாடாளுமன்ற தேர்தலே இன்னும் வரவில்லை, அதற்கே இன்னும் 8 மாதங்கள் இருக்கிறது. தமிழகத்தில் 50 ஆண்டு காலம் அண்ணாவுடைய பெயரை சொல்லி கட்சியை நடத்தி 30 ஆண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த தமிழகம் இந்திய துணைக்கண்டத்தில் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்த இந்த மாபெரும் இயக்கத்தை தொடர்ந்து இந்த தமிழ் மக்களுக்கு பணியாற்றுவதற்கு தேர்தல் நின்று வெற்றி பெற்று 26லும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போட்டதற்குரிய எடப்பாடியார் அவர்கள் உறுதியாக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில வாரங்களுக்கு முன்பு ஒரு காரணமும் இல்லை. எப்படி என்று சொன்னால், பொதுவாக ஒரு கூட்டணியை விட்டு விலகி வந்தவுடனே ஒரு சில கட்சிகள் உடனடியாக குறை சொல்லும். நேற்று வரை அவர்களோடு நன்றாக இருந்திருப்பார்கள், இன்று கூட்டணி இல்லை என்று சொன்ன உடனே பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லுவார்கள். எங்களை பொறுத்தவரையில் அவ்வளவு நாகரிகம் இல்லாதவர்கள் அல்ல, அனுபவசாலிகள், மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்கள். பேரறிஞர் அண்ணா பெருந்தை சொன்னது போல, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று சொன்ன அந்த தலைவனை தலைவராக ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் நாங்கள். எனவே நேற்று வரை அவர் எங்களோடு இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய அணுகுமுறை, அவர்கள் மற்ற தலைவர்களை மதிக்கக்கூடிய தன்மை, அந்த இயக்கத்தை, அந்த கிட்டத்தட்ட 2 கோடி தொண்டர்களுடைய அந்த இயக்கத்தை அவர்கள் அந்த மாநில தலைமையாகட்டும் மற்றவர்களாகட்டும் மதிக்கக்கூடிய தன்மை, அதிலே பந்தம் விளைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்கின்ற போது எப்படி நாங்கள் கூட்டணி இருப்போம்? எனவே நாங்கள் வெளியேறிவிட்டோம். வெளியேறியது மட்டுமல்லாமல் உறுதியாக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் இங்கே ஊடகத்திலே விமர்சனம் செய்கின்ற, விவாதத்திலே விமர்சனம் செய்கின்றவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைப்பதெல்லாம், அதே போல பத்திரிகை விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள் ஒரு சிலர் இதை முன்வைத்து இதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்வது, இதோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். இதை தொடர்ந்து நீங்கள் எங்களை பற்றி விமர்சனம் செய்ய என்று சொன்னால் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காகத்தான் இதை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு விமர்சனம் செய்வீர்கள் என்ற நிலை வந்துவிடும். அதற்கு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய